அது எடுத்து உள்ள வைக்குமாறு காப்பிரைட் வந்துட போகுது. குவிண்டின் டாரண்டினோ குவிண்டின் டாரண்டினோன்னு ஒருத்தர் இருக்காரு மக்களே. 1992 இருந்து இப்ப வரைக்கும் ஹாலிவுட்ல படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரோட எல்லா படங்களும் வெறும் கல் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்ல, ஒன்னு ஆஸ்கர் வின் பண்ணும், அப்புறம் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல இதே மாதிரி காலம் பூரா நம்மள பேச வைக்கும். அதோட சேர்த்து அவருக்கு அப்புறம் டிரெக்டர் ஆன எல்லாத்தையுமே ஏதாச்சும் ஒரு வகையில இன்ஸ்பயர் பண்ணும். அப்படி பார்த்தா இந்த உலகத்துல இதுக்கப்புறம் டிரெக்டர்னு ஒருத்தன் வரான் அப்படின்னா அவன் நிச்சயமா டாரண்டினோ ஈஷா ஏதாச்சும் அவன அறியாமலேயே பண்ணிதான் ஆவான். சோ அப்படியாப்பட்ட குவிண்டின் டாரண்டினோவை பார்த்து இன்ஸ்பயரும் சில காப்பியும் பண்ணி தமிழ் சினிமால நிறைய பேர் படம் எடுத்திருக்காங்க. அந்த வகையில குவிண்டின் டாரண்டினோ இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்ட் காப்பி பை டிரெக்டர்ஸ் இன் தமிழ் சினிமான்றதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க ஒரு குவிண்டின் டாரண்டினோ ஃபேனா இருந்தீங்கன்னா டாம் ஷூர் யூ லவ் திஸ் வீடியோ. அப்படி நீங்க ஒரு வேளை டே எனக்கு குவிண்டின் டாரண்டினோன்ற பேரே நீ சொல்லிதானா தெரியும் அந்த மாதிரி டைப் இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அனாட்டமி கிளாஸ் கவனிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப பிளட்டியான ஃபைட் சீன்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாத்துருங்க. இந்த வால்டர் ஜூனியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி டாரண்டினோ ஜூனியர்னு சொல்ற அளவுக்கு நம்ம ஊர்ல முழுக்க முழுக்க டாரண்டினோ ஸ்டைல்ஸ்லயே நிறைய படம் பண்ற நபர் தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள். அவரோட ஃபர்ஸ்ட் படமான பீஸால டாரண்டினோ ஸ்டைல்ஸ் ஒண்ணுமே இருக்காது. பிகாஸ் டாரண்டினோ மூவிஸ் டஸ் நாட் ஹேவ் ஷிட்ஸ் அபவுட் கோஸ்ட். பட் அதுல கிறிஸ்டோபர் நோலன் மூவில இன்ஸ்பயர் ஆகி ஒரு விஷயம் பண்ணிருப்பாரு. அத நோலனுக்கு ஏதாச்சும் வீடியோ போட்டா அதுல சொல்றேன். ஜிகர்தண்டா படத்துல கார் டிக்கே ஓபன் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டர் ஏறிப்பாங்க. சோ அந்த ஷாட்ட கண்டுபிடிச்சதே குவிண்டின் டாரண்டினோ தான். ரிசர்வியர் டாக்ஸ்ன்ற படத்துல அந்த ஷாட்ட ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருப்பாரு. அதுல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா டாரண்டினோ படங்கள்லயுமே லோ ஆங்கிள்ல அப்படி ஒரு ஷாட் இருக்கும். அதுவும் கில் பில் கிளைமாக்ஸ்லாம் இந்த ஷாட் வெறியின் உச்ச கட்டத்துல இருக்கும். They will be things you will miss. சோ அந்த ஷாட்டோட பேரே குவிண்டின் டாரண்டினோஸ் ட்ரங்க் ஷாட்னு சொல்லுவாங்க. Do you like what man? I just ain't climbing in no goddamn dirty ass trunk. அசால்ட் சேதுவோட காரை அண்ட் மகான்ல சியான் வச்சிருக்க காரை அப்புறம் ஜகமே தந்திரம்ல தனுஷ் யூஸ் பண்ற கார்லாம் தமிழ் ஆடியன்ஸ் அதுக்கு முன்னாடி பாத்துக்கவே மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் பல்ப் ஃபிக்ஷன் படத்துல வர கார்ஸ் தான் ஞாபகப்படுத்தும். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படங்களில் வர அந்த விசில் பிஜிஎம்ஸும் டாரண்டினோ அவர் படங்களில் யூஸ் பண்ண, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புதுசாக கம்போஸ் பண்ணன்னு இல்லை, டாரண்டினோ படங்களில் யூஸ் பண்ண பிஜிஎம்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர் படங்களுக்கு மியூசிக் கேட்பாரு. நான் ஏன் முன்னாடி அப்படி சொன்னேன்னா குவிண்டின் டாரண்டினோ படங்கள்லேயே த ஹேட்ஃபுல் எயிட்ல மட்டும்தான் புதுசாக மியூசிக் டைரக்டரை வச்சு கம்போஸ் பண்ணியிருப்பாரு. மித்தபடி அவர் பழைய சாங்ஸ் அண்ட் பழைய படத்தோட மியூசிக்கை தான் அவர் படங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு புதுசாக கம்போஸ் பண்ணுறதை விட இது பெட்டராக தெரிஞ்சா அதனால தான். சரி அதை விடுங்க, இந்த விசில் பிஜிஎம்ஸ் எல்லாம் கேளுங்களேன். அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல பிஸ்டலே பாக்குறது கஷ்டம். ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் ரிவால்வர் தான் யூஸ் பண்ணிருப்பாரு. லோகேஷ் கனகராஜ் அவர்கள் கூட விக்ரம்ல ரெண்டு ரிவால்வர்ஸ் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாரு. ஆக்சுவலாக ரிவால்வரை விட பிஸ்டல் இன்னும் பெட்டரான கன் தான். ஏன்னா ரிவால்வரில் மேக்ஸிமம் 7 புல்லட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும். பட் மாடர்ன் பிஸ்டல்ஸில் 13-17 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்து இவங்க வேலை மெனக்கெட்டு ஏன் ரிவால்வரை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்கன்னா ரிவால்வர் அப்படின்னாலே எல்லா சினிஃபைல்ஸ்க்கும் டாரண்டினோ தான் ஞாபகத்துக்கு வருவார். ஏன்னா அவரோட பீரியட் ஃபிலிம்ஸில் வர அந்த ரிவால்வர் ஃபைட் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப நம்மலாம் அப்படியே ஆர்காஸ்மிக் மோடுக்கு போயிடுவோம். எத்தனை வாட்டி பார்த்தாலும் அதே அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஃபீல் தான் தரும் அந்த ஃபைட் சீன்ஸ்லாம். ஸோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக தான் இவங்க தமிழில் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுப்பாங்க. பட் டாரண்டினோவே பீரியட் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் ரிவால்வர் யூஸ் பண்ணுவார். இந்த காலத்தில் நடக்கிற கதைக்கெல்லாம் பிஸ்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுவார். பட் இவங்க இந்த காலத்தில் நடக்கிறதுக்கும் ரிவால்வர் அதாவது நாட்டு துப்பாக்கியை தான் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டணும்னு அவசியமே இல்லை. இருந்தாலும் அந்த டாரண்டினோ யூஸ் ஃபீலுக்காக தான் அப்படி சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்க. அண்டு பாரஞ்சித் அவர்கள் வந்துட்டு கபாலி படத்துல ஒரு விஷயத்த அப்பட்டமா காப்பி அடிச்சிருப்பாரு. அது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜாங்கோ அன்சைன்ட்ல கிங் ஷெல்ஸ் கோட்குள்ள இருந்து கைவழியா கன்வரை வச்சு ஷூட் பண்ணுவாரு. அதை அப்படியே தூக்கி இங்க ரஜினி சார் பண்ற மாதிரி பண்ணிருப்பாரு. அண்ட் ஜாங்கோ அன்சைன்ட்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் சீன் வரும். அவ்வளோ பிளட்டியான ஃபைட் சீக்வன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, அவ்வளோ வெறியாக இருக்கும். இப்போ கபாலி கிளைமேக்ஸில் வர ஃபைட் சீன் பார்த்தாலும் நமக்கு ஜாங்கோ அன்சைன் தான் ஞாபகத்துக்கு வரும். அண்டு விக்ரமில் வர இந்த ஃபைட் சீக்வன்ஸில் கூட அந்த ஜாங்கோ ஃபீலை கொண்டு வர பார்த்துருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் கார்த்திக் சுப்பராஜ் பாரஞ்சித் அப்புறம் லோகேஷ் கனகராஜ் அவர்கள்லாம் பற்றி பார்த்துருக்கோமா? You have my curiosity. Now you
அடுத்து வர டிரெக்டர் நம்ம தியாகராஜன் குமாரராஜா அவர்கள் தான். ஆக்சுவலாக இவர் எடுத்த ஆரண்ய கண்டமன் சூப்பர் டிலக்ஸ்னு ரெண்டு படங்களுமே ஒரு டிப்பிக்கல் ஆலாண்ட்ரோ இன்னரிட்டோ படம் மாதிரி நாலஞ்சு கதைகளோட மல்டி டைமென்ஷனாக தான் இருக்கும். பட் இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸுக்கெல்லாம் காட்ஃபாதர் மாதிரி இருக்கிற படம் தான் பல்ப் ஃபிக்ஷன். ஆரண்ய கண்டம் கூட ஒரு டிஃப்ரெண்டான கலர் டோனில் தான் இருக்கும். பட் நான் வந்துட்டு சூப்பர் டிலக்ஸை பல்ப் ஃபிக்ஷனோட பார்ட் டூன்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஐ மீன் இன்ஸ்பைர்டாக காப்பின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா சூப்பர் டிலக்ஸ்ன்ற ஒரு ஒரிஜினல் ஃபிலிமுக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதனால தான் அதை இன்னொரு வெர்ஷன் ஆஃப் பல்ப் ஃபிக்ஷன் ஆர் பல்ப் ஃபிக்ஷனோட பார்ட் டூன் கூட சொல்லலாம். ஏன்னா ரெண்டுமே மல்டி டைமென்ஷனல் ஸ்டோரி தான், ரெண்டுக்குமே கலர் டோன் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி ட்ரிப்பியாக தான் இருக்கும். அண்ட் ரெண்டுலையுமே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீம்லி வியர்டான சிச்சுவேஷன்ஸ் தான் நடக்கும். அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா சண்டை போட்டுட்டு ரெண்டு பேர் போய் கே பசங்க கிட்ட மாட்டிப்பாங்க. இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடி போன அப்பா டிரான்ஸ்ஜெண்டராக மாறி வருவார். அங்கே கொக்கைன்னு நினச்சி ஹெராயினை மூக்கில் இழுத்து மியா சாக கிடப்பா. இங்கே பிட்டு படத்தில் அவங்க அம்மாவை பார்த்து ஒருத்தன் ஓடுவான். இந்த மாதிரி ரெண்டு படமும் ரெண்டு எக்ஸ்ட்ரீம். பட் தியாகராஜன் குமாராஜாவுக்கு 25 இயர்ஸ்க்கு முன்னாடியே டரண்டினோ பல்ப் ஃபிக்ஷன் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் தியாகராஜன் குமாராஜாவும் பல்ப் ஃபிக்ஷனை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கலான்றதுனால அவரும் இந்த லிஸ்ட்டில் இருக்கார். If my answers frighten you, Vincent, then you should cease asking scary questions. அண்ட் என் தலைவர் சந்தோஷ் நாராயணன் அவர்களோட மியூசிக் எனக்கு எப்போவுமே டரண்டினோ அவர்களை தான் ஞாபகப்படுத்தும். அதுவும் அவர் ஏதாச்சும் வெஸ்டர்ன் மியூசிக் பண்ணாரு அப்படின்னா அதில் டரண்டினோட ஹெவியாக அடிக்கும். ஜென்யூனாக இன்ஸ்பயர் ஆகி ஒரிஜினல் மியூசிக்கை கொடுப்பாரு என் தலைவர் சந்தோஷ் நாராயண் அவர்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ரெண்டு மொமெண்ட்ஸுமே இன்ஸ்பைர்டும் கிடையாது காப்பியும் கிடையாது. அப்புறம் என்னதான்டான்னு கேட்டிங்கன்னா அந்த மொமெண்ட்ஸ்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சில டரண்டினோ படங்கள் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதில் ஒன்று வந்துட்டு அசுரன். இந்த படத்தில் தனுஷ் சிங்கிள் ஹேண்டடாக வருவார், எல்லாத்தையுமே சதக்கு சதக்குன்னு வெட்டி சாய்ப்பார். இந்த மாதிரி தான் அந்த படத்தில் இருக்க எல்லா ஃபைட் சீன்ஸும் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா எனக்கு கில்பில் ஒன்னோட கிளைமேக்ஸ் ஞாபகத்துக்கு வரும். அதில் த பிரைட் சிங்கிள் ஹேண்டடாக எல்லாத்தையும் போட்டு தள்ளுவா. அண்ட் எக்ஸ்ட்ரீம் வைலன்ஸை ஹாலிவுட் காரங்களுக்கு டரண்டினோ கில்பில் மூலியமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சப்ப அவரோட கண்டெம்பரவரி மாதிரி இங்கே நம்ம ஆளுகளுக்கு வைலன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சவர் தான் நம்ம செல்வராகவன் அவர்கள். புதுப்பேட்டையில் வர அந்த கையை வெட்டுற சீன்லாம் பார்த்தா பல்ப் ஃபிக்ஷனில் மர்சலாஸ் வாலஸ் ஜெட்டை ஷூட் பண்ணி பேசுகிற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வரும். என்ன பல்ப் ஃபிக்ஷனில் அது காமெடியாக இருக்கும், பட் புதுப்பேட்டையில் அந்த சீன் ரொம்ப சீரியஸாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு காப்பி இன்சிடென்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று சொல்ல எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா அவ்வளோ பெரிய லெஜெண்டரியான கில்பில் 2 சீனை ரொம்ப ஒஸ்ட்டாக காப்பி பண்ணி அர்ஜுன் அவர்கள் நடித்த வாத்தியார் படத்தில் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண விருப்பமே இல்லை மக்களே. அண்ட் நம்ம மிஷ்கின் அவர்களே ஒரு டரண்டினோ படத்தை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சிருப்பாரு. இவர் அடித்த காப்பியை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் பேசுகிற பேச்செல்லாம் போய் கேட்டால் நம்மளோட பெரிய வாய்ஸ் அவுடாலாம் இருப்பார் போலன்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஸோ அது என்ன காப்பின்னு இந்த வீடியோவில் பார்க்க வேணாம். மிஷ்கின் சார் காப்பி ஆர் இன்ஸ்பைர்ட்னு ஒரு தனி வீடியோ வரும். ஸோ நம்ம அதிலேயே பார்க்கலாம். அண்ட் நான் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். அதாவது நம்ம டரண்டினோ ஜூனியர் பல்ப் ஃபிக்ஷனோட அதே ஃபாண்ட்டை கூட ஜகமே தந்திரமில் யூஸ் பண்ணி வச்சிருப்பாப்பில். யாம் பெற்ற இன்பத்தை பெருக வையகம் மாதிரி நான் பார்த்து என்ஜாய் பண்ண டரண்டினோ மூவிஸை நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ரேண்டமாக ஏதாச்சும் டரண்டினோ படங்களை குலுக்கல் முறையில் கூட செலக்ட் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இவர் படங்களை பார்க்காம இருந்தீங்கன்னா இதை விட வேறு என்ன சினிமாவை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா இவரோட ஒரு ஒரு படங்களுமே அவ்வளோ லெஜெண்டரியான படங்கள் தான். ஸோ அவரோட படங்களும் பாருங்கள், அப்படியே எங்களோட வீடியோஸும் பாருங்கள். பார்த்துட்டு லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அப்புறமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரியா, பை.